ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்ரஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், எக் சுக்கா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டையை வேக வச்சதுக்கப்புறமா அதோட ஒயிட்டையும் எல்லோவையும் தனியாக பிரித்து இந்த மாதிரி கையிலே உடச்சி வச்சுக்கோங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் வந்து நம்ம வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இப்போது இதை நான் ஃபுல்லாக உடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பவுடராக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லை. கொஞ்சமாக வந்து சோம்பு மட்டும்தான். சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் பவுடரை சேர்த்துடலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ரொம்ப அதிகமான பொருளும் எதுவும் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி கூடலாம் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த எக் ஒயிட் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம அந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மஞ்சள் கருவு வந்து உடஞ்சிரும். இப்போ சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த எக் ஒயிட் எல்லாம். இப்போ வந்து கடைசியாக நம்ம மஞ்சள் கருவை முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணால் போதும், சூப்பராக வந்து எக் சுக்கா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபுட் க்ரஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.